வணக்கம் நேர்களே, சங்கப்பிலகையின் சந்திப்பு பகுதி கூடாக உங்களை நாம் இணைத்திருக்கின்றோம். கடந்த பகுதியில் கூட எங்களோடு இணைந்து கொண்டிருந்தார் நெடுந்தீவு மகேஷ் என்கின்ற எங்களுடைய ஒரு மூத்த கல்வியியலாளரும் எழுத்தாளருமான நெடுந்தீவு மகேஷ் அவர்கள்தான் எங்களோடு கடந்த பகுதியிலே இந்த சந்திப்பு பகுதியிலே எங்களோடு கலந்து கொண்டிருந்தார். உண்மையில் அற்புதமான ஒரு எழுத்தாளராக, ஒரு கல்வியியலாளராக, இந்த சமூகத்திலே பல பொது பணிகளிலும் துறைகளிலும் இயங்கிக் கொண்டிருந்த ஒரு நபராக அவர் தன்னுடைய பயணப்பாடு எப்படி ஆரம்பித்து எப்படியெல்லாம் தன்னுடைய அனுபவங்கள் எங்கள் மத்தியிலே புரையோடு இருந்தது என்பதை வந்து அழகாக பேசியிருந்தார். சரி பார்த்தா, மீண்டும் அவரிடம் நாங்கள் தொடர்ந்து சில கேள்விகளை கேட்பதற்கு தயாராகிறோம். நாங்கள் அவருடைய படைப்புகள் சார்ந்த கேள்விகளுக்குள்ளே உங்களை அழைத்துச் செல்வதற்கு முன்னராக, கடந்த பகுதியிலே அவர் ஒரு விடயத்தை கூறியிருந்தார். வெறுமனே மாணவர்கள் இப்பொழுது ஆசிரியத்துவம் என்பது வந்து மாணவர்களை சித்தியடைய பண்ணுகின்ற ஒரு நோக்கத்துக்காக மட்டுமே புகட்டப்படுகின்ற ஒரு விடயமாக காணப்படுவதாக கூறியிருந்தார். அது பல வகைகளிலே உண்மையாகத்தான் காணப்படுகிறது. என்று சொன்னால், சித்தி என்பதுதான் இப்ப கல்வியினுடைய ஒரு முக்கிய நோக்காக இருக்கிறது. அந்த கல்வி சார்ந்து பயணப்படுகின்ற ஏனைய கிளைப்பாதைகளை மாணவர்கள் தேர்ந்தெடுப்பதே கிடையாது. கலை இலக்கிய துறைகள் என்று சொல்லி ஏராளமான துறைகள் இருக்கிறது. வளரும் பருவத்திலே அவர்களுடைய கவனங்கள் திசை திரும்பாமல் அழகான பயணங்களை மேற்கொள்வதற்கு அப்படிப்பட்ட கிளைப்பாதைகள் ஆரோக்கியமான பயணத்தை அவர்களுக்கு கொடுக்கும். ஆனால் மாணவர்கள் வெறுமனே சித்திக்காக மட்டுமே கல்வியை உபயோகித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு நிலைப்பாடு அவரிடம் இருக்கிறது. இந்த நிலைப்பாடு மாற வேண்டும் என்று சொன்னால், எப்படி ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு இடையிலான தொடர்புகளும் அவர்களுக்கிடையே இருக்கின்ற அந்த கல்வி புகட்டுதலுக்குள்ளே இருக்கிற முறைமைகளிலும் உட்புகுத்தல்களிலும் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்பதை நாங்கள் அவரிடமே கேட்டுக்கொள்ளலாம். வணக்கம் மகேஷ் ஐயா. இப்போ நான் இந்த ஆரம்பத்திலேயே கூறியது போல, கடந்த பகுதியிலும் நீங்கள் தொட்டு சென்ற அந்த விடய பரப்புக்கு தான் வர்றேன். அதாவது, கல்வியோடு சேர்ந்து இலக்கிய ஆர்வம், கலை ஆர்வம், இப்படி வேறு பல ஆரோக்கியமான ஆர்வங்களை மாணவர்கள் மத்தியிலே விதைக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு ஆசிரியராக அல்லது ஆசிரியருக்கும் மாணவருக்கும் இடையிலே இருக்கிற அந்த தொடர்பாக நீங்கள் எந்த விடயங்களை குறிப்பிட விரும்புகிறீர்கள், என்னென்ன விடயங்களை கைக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள்? எங்களுக்கு ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட பாடத்திட்டம் உண்டு. அது எல்லை கடந்து ஒரு காலம் போவாது. ஒரு குறிக்கப்பட்ட சில விடயங்களை உள்ளடக்கதாகத்தான் அந்த பாடத்திட்டம் அமைந்திருக்கிறது. அதுக்கு மேலதிகமாக எதிர்பார்க்க தன்மையும் வந்து அதில் இல்லை. காரணம் என்று கேட்டால், வினாத்தால் தயாரிக்கிறவரும் விடையை அவதானிக்கிறவரும் அந்த பாடத்திட்டத்துக்கு உட்பட்டதாகத்தான் சிந்திப்பார். அதுக்கு மேற்பட்டதாக சிந்திக்கிற தன்மை மிக குறைவு. அதாவது, தானாகவே ஒரு ஆக்கத்தில் ஈடுபடுகின்ற தன்மை, அந்த தன்மை ஒவ்வொருவரிடமும் இல்லை. யாராவது சொன்னால்தான் நான் அந்த ஆக்கத்தில் ஈடுபடுகின்றதற்கான முயற்சிகளை நான் மேற்கொள்கிறேன். தாமாகவே ஒரு ஆக்கத்திறனை உருவாக்குவதற்கும், தாமாகவே அந்த ஆக்கத்தை மற்றவர்களிடம் கலந்துரையாடி அதன் ஊடாக மனத்திருப்தி கொள்கின்ற தன்மை மிக குறைவாகவே இருக்கிறது. எழுதி அவர் ஆசிரியர் சொல்லுகின்ற அந்த இதன்படியே ஆசிரியர் கேட்கின்ற கேள்விக்கு விடையளித்து விட்டால் போதுமானது என்று அந்த எல்லைக்குள்ளே தான் இப்பொழுதும் எல்லா மாணவர்களும் இருக்கிறார்கள். இனி கேட்கப்படுகின்ற கேள்வி ஒரு 5 வருடங்களுக்குள்ளே எந்தெந்த வகையில் கேட்கப்பட்டதோ அந்த வகையிலே தான் திரும்பவும் தொடர்ந்து கேட்கப்படுது. அப்போ அங்கு எந்த கேள்விகளிலும் கூட எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. அப்போ இந்த மாற்றங்கள் இல்லாத நிலையில் புதிய ஆக்கங்களுக்கு இடம் இருக்காது. புதிய ஆக்கங்கள் வர வேணுமே இருந்தால் பிள்ளை சிந்திக்கிறதுக்கேற்ற வகையில் எங்களுடைய கற்பித்தல் அமைய வேணும். பிள்ளை கேட்கின்ற கேள்விகளுக்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் ஆசிரியர் தயார் நிலையில் இருக்க வேணும். அந்த நிலை மிக மிக குறைவு. காரணம், ஆசிரியர் நியமனங்கள் இப்பொழுது எந்த வகையில் நடைபெறுகிறது என்பது அது வேறு. ஆனால் இந்த அந்த இடத்துக்கு வந்த பாடாவது அந்த ஆசிரியர் ஆசிரியராக மாற வேணும் என்ற அந்த எண்ணப்பாங்கு கூட அநேகமாக இல்லாத ஒரு நிலையை நாங்கள் அவதானித்திருக்கிறோம். ஒரு தொழில் வேண்டும் என்ற வகையிலே தனக்கு கிடைத்த மிக இலகுவான ஒரு தொழில் ஆசிரியர் தொழிலாக கருதி கொண்டு வந்திருக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார். ஆனால் எல்லாரும் அப்படி என்னன்னு சொல்லுகிறேன். ஆனால் இந்த அந்த இடத்துக்கு வந்த விற்பாடாவது அந்த இடத்தினுடைய தகுதிக்கேற்ப, தரத்துக்கேற்ப தன்னை மாற்றிக்கொள்ள வேணும் என்ற மனப்பாங்கு எல்லா ஆசிரியர்களுக்கும் கட்டாயம் பெற வேணும். முதல் ஆரம்பத்திலே எனக்கு தெரிய பல்வேறு வகையான முறையிலே ஆசிரியர்களை தெரிவு செய்தவர். அதாவது, பொது சேவைகளில் ஈடுபட்டிருக்கிற எந்தெந்த இதுகளில் ஈடுபட்டிருக்கிறார்களோ அவருடைய சான்றிதழ் எல்லாத்தையும் பார்த்து அவருக்கு ஆசிரியர் நியமனம் வழங்கின ஒரு காலம் இருந்தது.
அப்படி நியமிக்கின்ற போது இவருக்கு என்ன நியமனத்தை கொடுக்கலாம், வேகன்சி அதாவது என்ன இந்த நியமனத்துக்கு இடம் இருக்குது ரெண்டு பார்த்து தான் கொடுத்தவர்கள். அப்படி ஒரு காலத்தில் ஆசிரியர் நியமனத்துக்கு அவர் ஆங்கிலம் பரிசுத்தி அடைந்திருக்கிறார், ஆங்கிலத்துக்கு அவரை நியமித்தார்கள். அந்த நியமித்த போது அவருக்கு ஆங்கிலம் சித்தி அடைந்திருக்கிறார், ஆனால் ஆங்கிலம் கற்பித்தல் முறை வந்து கற்பித்தல் முறை தெரியாது. அப்படியே வந்தபோது இதே வகையில் பல்வேறு நியமனங்கள் எல்லாம் அந்தந்த துறை சார்ந்த நியமனங்கள் வழங்கியிருந்தாலும் அந்த துறை சார்ந்த ஆற்றல் அறிவு இல்லாமலே பல ஆசிரியர்கள் வந்து சேர்ந்து விட்டார்கள். அவர்கள் தாங்களை ஆசிரியர்களாக பணியாற்றாலோ என்னவோ தெரியாது, அந்த ஆசிரியர் காலம் முடிந்த பிற்பாடு பென்ஷன் எடுத்துட்டு அவர்களே போயிருந்தார். இப்போ ஆசிரியர் என்ற மனதிலே பதிந்திருக்கக்கூடியவர்கள் மாணவர்கள் தான் தெரியும், இவர் தான் ஆசிரியர் என்று கேட்டால் அந்த மாணவனை அந்த நிலையிலிருந்து உயர்த்துகின்றதற்கான எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்ளுகின்ற ஒரு ஆசிரியர் தான் ஆசிரியர். அவர்களை தான் மாணவர்கள் ஆசிரியர்களாக ஏற்றுக்கொள்வார்கள். இப்போ நான் என்னுடைய மனதிலும் பல்வேறு ஆசிரியர்கள் சந்தி வருகிறார்கள் பார்க்கிறேன். ஆனால் என்னுடைய மனதில் படிந்திருக்கிறது ஒரு சில ஆசிரியர் தான். காரணம் என்று கேட்டால் அவர்கள் எங்களுடைய கல்வியில் அக்கறை கொண்டிருந்தார்கள். அதே நேரத்தில் இந்த கல்வியின் ஊடாக நான் முன்னேற வேண்டும் என்ற அந்த எண்ணமும் அவருடைய ஆசிரியருடைய இதிலே இருந்தது. ஆனால் கூடுதலாக இப்பொழுது சித்தியடைய வேண்டும் அவ்வளவுதான் தீர்மானம். அப்போ பாடசாலையில் கற்பிக்கப்படாத பாடங்கள் அல்லது பாடசாலையில் சொல்லி கொடுக்காத பாடங்களே அவர்கள் தனியார் பாடசாலைகளில் போய் தனியார் நிறுவனங்களில் போய் கற்று சித்தியடைகிறார்கள். இந்த சித்தியடைந்த பிற்பாடும் என்ன செய்கிறார்கள், அந்த சித்தியடைந்தோடு அவர்கள் நின்று விடுகிறார். அதுக்கு அங்கால முயற்சிக்கிறதுக்கான எந்த ஆர்வமும் அவர்களிடம் இல்லை. காரணம் என்று கேட்டால் அவர் அந்த துறை சார்ந்த ஆர்வம் அந்த ஈடுபாடு அதில் ஒன்றும் இல்லாத நிலையில் அவர் தான் தன்னுடைய கல்வியை தொடர்றதுக்கு முயற்சிப்பது மிக குறைவு. கூடுதலாக ஒரு சான்றிதழ் புழ வேணும், எம்ஏ ஆகணும் பிஏ ஆகணும்னு சொல்லி அவர் முயற்சிக்கிறார்களே தவிர அந்த பரீட்சை சித்தியடைந்த பிற்பாடு அந்த சான்றலுக்கேற்ற தகுதியோடு அவர்கள் உருவாவது மிக குறைவு. இது அது அந்த அந்த இடத்துக்கு இப்போ ஒரு பேராசிரியராக அவர் வந்துவிட்டார்னு சொன்னால் அவர் அந்த பேராசிரியர் என்ற இடத்துக்கு வந்த பிற்பாடு பேராசிரியராக இயங்குவதற்கு கூடுதலாக முயற்சிப்பார். ஆனால் அந்த நிலை கூட இப்பொழுது மிக குறைந்து போயிருப்பதாகத்தான் அவதானிக்கப்படுகிறது. அதாவது வெறுமனே அட்டைகளுக்காகவும் சான்றிதழ்களுக்காகவும் பெயர்களுக்கு பின்னே இடப்படுகின்ற அந்த எழுத்துக்களுக்காகவும் தான் இப்போ இருக்கின்ற கல்வி முறைகள் வந்து பழக்கப்பட்டு அல்லது மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது வந்து வெளிப்படையான உண்மை. அது மனவருத்தப்படக்கூடிய ஒரு விடயமும் கூட. ஆனால் உண்மையில் ஒவ்வொரு ஆசிரியர்களும் சாதாரணமாக பாடசாலைகளிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது சிறப்பு தினங்கள் சில விழாக்கள் அப்படியான சந்தர்ப்பங்களில் மாத்திரம்தான் இந்த கலை இலக்கிய துறை சார்ந்த ஆர்வங்கள் மாணவர்களுக்கு விதைக்கப்படுகிறது. அந்த கிழமை அல்லது அந்த மாதத்துக்கு மாத்திரம்தான் அது அவர்களை ஊக்கப்படுத்துகிறது. ஆனால் கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களிலெல்லாம் ஒரு ஆசிரியராக ஒரு மாணவனை முழுமையாக்க வேண்டும் என்று சொன்னால் தனக்கு தெரிந்த நல்ல விடயங்களை போதிப்பதில் தவறே இல்லை என்பது என்னுடைய கருத்து. சரிதானே? சரி, பார்க்கலாம். அடுத்து இந்த அற்புதம் இந்த விஷயங்களை கதைச்சிட்டு போறோம்னு சொன்னா அப்படி நிறையவே கதைச்சிட்டு போகலாம். ஏன்னா அதுக்குரிய முழு தகுதியும் அனுபவமும் உங்கள்கிட்ட இருக்கின்றது வந்து நீங்க குறிப்பிடுற விஷயங்கள்ல வந்து தெரியுது. சரி, இனி நாங்க உங்களோட பகுதிக்கு அழைச்சிட்டு வரோம். முதல் புத்தகம் இப்போ என்னுடைய கையில் இருக்கிறதுல இப்போ நீங்கள் முதலாவது புத்தகம் வந்து நீங்கள் ஏற்கனவே கூறியது போல தாரணி ஓர் ஆச்சரியக்குறி என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு புத்தகம். இது ஏற்கனவே கூறியிருந்தார் முதல் பகுதியிலே தன்னுடைய முதலாவது புத்தகமாக சஞ்சி அகவழி என்கின்ற சஞ்சிகையிலே வந்த கேள்வி கேட்கின்ற மாணவிக்கு கூடாக ஒரு ஆசிரியர் தன்னை பூரணப்படுத்துகிறார் என்கின்ற அந்த தொனிப்பொருளிலே உருவாக்கப்பட்ட கதையாக இருந்தது. அதை சார்ந்து உருவாக்கப்பட்டது தான் இந்த தாரணி ஒரு ஆச்சரிய குறி என்கின்ற ஒரு இது. ராசையா ஓவியர் ராசையா அவர்களுடைய அருமையான ஒரு அட்டை ஓவியத்தோடு அந்த புத்தகம் வெளிவந்திருக்கிறது, பார்க்கலாம். வாழ்வதற்கு போராடு. அழகாக இது அட்டை படத்துல ஒரு சிறப்பான ஒரு விடயம். எழுத்தாளர் மகேஷ் அவர்களுடைய புகைப்படமே இதுல அழகாக பதிவேற்றப்பட்டிருக்கிறது. இது ஓவியமா அல்லது இது இது என்ன சொல்றது, இந்த போட்டோ ஆர்ட்? அதேதான். இப்ப அப்படியே இப்ப என்ன ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு இருக்குதோ அதே போல அதே ஹேர் ஸ்டைல் தான் இப்ப இந்த இடத்துலயும் இருக்கிறத பார்க்கக்கூடிய இருக்குது. வாழ்வதற்கு போராடு என்கின்ற தலைப்பிடப்பட்ட ஒரு சிறுகதை தொகுப்பாக இந்த புத்தகம் வெளியாக இருக்கிறது. அடுத்ததாக மதத்தை தேடி அல்லது கவிதை. ஓகே, இது வந்து அடுத்த ஒரு கவிதை தொகுப்பாக ஒரு புத்தகம் மனிதத்தை தேடி என்கின்ற படைப்பாக வெளியாகி இருக்கிறது.
இடந்தீவு மகேஷ் அவர்களால் வெளியிடப்பட்டது, அவர்களால் எழுதப்பட்டது மனிதத்தை தேடி என்கின்ற புத்தகம். அடுத்தது பார்த்து பார்க்கலாம், ஒரு சிறுகதை தொகுப்பு ஒன்று, நான் பிறவாதிருந்தால் என்கின்ற ஒரு புத்தகம். ஆக ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது அச்சிடப்பட்ட புத்தகங்களாக நான்கு புத்தகங்கள் உங்களிடம் இருந்து புறப்படுத்திருக்கிறது என்று கூறலாம். சரி, பார்க்கலாம். இதிலே நீங்கள் முதலாவதாக தாரணி ஓர் ஆச்சரியக்குறி என்கின்ற அந்த புத்தகத்தை பற்றி குறிப்பிட்டிருந்தீர்கள். ஏற்கனவே அது என்ன நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டது என்கின்ற விடயத்தையும் நீங்கள் கூறிவிட்டீர்கள். இது தொடர்பாக ஏதாவது கூற விரும்பினால் நீங்கள் கூறலாம். அடுத்தது பார்க்கின்ற பொழுது வாழ்வதற்கு போராடு, சிறுகதை தொகுப்பாக வெளிவந்திருக்கிறது. இந்த புத்தகம் உருவாகுகின்ற பொழுது நீங்கள் எதிர்கொண்ட சவால்கள் என்று சொல்லி எந்தெந்த விடயங்களை நீங்கள் குறிப்பிடலாம்? வாழ்வதற்கு போராடு என்ற தலைப்பை நான் போடுகின்ற போது பலரும் யோசித்தார்கள் என்ற போராட்டத்தை பற்றி எது இருக்குது. ஆனால் போராட்டத்தை வாழ்வதற்கு போராட வேணும், அதாவது தற்கொலை செய்கிறதை நிறுத்த வேணும் என்றதுதான் அந்த கதையினுடைய அடிப்பொருள். ஆஹா. அதாவது எல்லா விதமான துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் வந்தது வந்த போதும், பல்வேறு விதமான பிரச்சனைகள் வந்த போதும் நான் சாகாமல் இருக்கிறேன், போராடி கொண்டிருக்கிறேன், என்னுடைய பிரச்சனைகளுக்கு எதிராக நான் போராடி கொண்டிருக்கிறேன் என்பதுதான் கதையினுடைய கரு. உண்மையில் இது சிறுகதை தொகுப்பாக இருப்பது எல்லா கதைகளிலும் நீங்கள் கூடிய அந்த 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 வடிவம்தான் அடிநாதமாக இருக்கிறதா? இல்லை இல்லை, இது பல்வேறு விதமான அதனுடைய வாழ்க்கையினுடைய எல்லா அம்சங்களும் உள்ளடக்கினால்தான் இந்த சிறுகதைகள் இருக்கு. இதில் அநேகமாக ஒரு ஒருவருக்கு ஏற்படுகின்ற சின்ன பிரச்சனையை வைத்துக்கொண்டு அந்த பிரச்சனை கூடாக இந்த சிறுகதையை தயாரிச்சிருக்கு. இது இது நீங்கள் கேள்விப்பட்ட விடயங்களை கொண்டு இந்த சிறுகதை உருவாக்கினீர்களா, அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சொந்த அனுபவங்களுக்கு கூட குறிப்பிடத்த ஆரம்பிக்கப்பட்டதா? சொந்த அனுபவங்கள் என்று சொல்றதற்கு இல்லை, ஆனால் நான் அவதானித்த விடயங்களை கொண்டுதான் அதை தீர்மானித்தேன். அந்த வகையில தான் எழுதப்பட்ட எல்லா கதைகளும். இது சமர்ப்பணம் என்று ஒரு ஒரு அம்மாட படம் ஒன்று போட்டிருக்குது, அது உங்களுடைய அக்கா இப்பொழுது இல்லை, அவர்களுக்கு இந்த புத்தகத்தை சமர்ப்பிக்கிறத ஆரம்பிச்சீங்க. இந்த கிட்டத்தட்ட எத்தனை பிரதிகள் வந்து இந்த புத்தகத்தில் நீங்கள் முதலாவது? இல்லை, 300 பிரதிகள் அச்சிடப்பட்டது. அச்சிடப்பட்டது யாழ் பதிப்பகத்துக்கு கூட வெளியீடு செய்யப்பட்டது. சரி, இந்த வாழ்வதற்கு போராடு இந்த இதுக்குள்ளே இருக்கிற விடயம் தொடர்பாக உங்களுக்கு கிடைத்த பின்னூட்டங்கள் எப்படிப்பட்டதாக அமைந்திருந்தது? நிறைய இது சம்பந்தமான விமர்சனங்கள் வந்தது. அந்த விமர்சனங்களில் எல்லாம் அவர் நன்றாக தான் எழுதியிருந்தார். அந்த விமர்சனங்கள் நிறைய நல்ல விஷயங்களை தான் சொல்லப்பட்டிருந்தது. அதனூடாக அந்த விமர்சனங்களின் ஊடாக நான் பல விடயங்களை உணர்ந்து கொண்டேன். என்னென்று கேட்டால், வாழ்க்கையினுடைய எல்லா அம்சங்களிலும் எல்லாருடைய வாழ்க்கையும் தொடர்புடையது. இந்த சொல்லப்பட்ட கதைகளின் உள்ளே சொல்லப்பட்டிருக்கின்ற விடயங்களின் ஊடாக அநேகமானவர்கள் ஈடுபாட்டோடு தொடர்பு கொண்டிருக்கிறார். அந்த தொடர்பின் ஊடாகத்தான் இந்த கதைகள் முழுவதும் வந்தது. அந்த கதைகளின் விமர்சனங்கள் முழுவதும் எனக்கு என்னை மீண்டும் மீண்டும் எழுதுவ தூண்டுவதாக அமைந்திருந்தது. இதில் முதலாவது கதை தான் வாழ்வதற்கு போரா, இல்லை முதலாவது கதை கூத்து. கூத்து கூத்து ஏன் அப்படி தலைப்பட வேண்டிய ஒரு தேவை என்று உங்களுக்கு வந்து? கூத்து என்பது நாட்டு மக்களுடைய செயற்பாடுகள் வித்தியாசமாக இருக்குது, அவருடைய செயற்பாடுகளுக்கு பொருத்தமானதாக சூழல் அமையவில்லை. சூழல் அமையாகிவிட்டது காரணம் நாம் தான், அது வேறு ஒருத்தனும் இல்லை. அப்போ நாம் சூழலை மாற்றிக்கொண்டால்தான் எங்களுடைய கூத்து சிறப்பானதாக அமையும். அதுதான் அதனுடைய கருத்து. வித்தியாசமான தலைப்புகள் இடப்பட்டிருக்கிறது உண்மையிலே. கூத்து, வாழ்வதற்கு போராடு, நிஷா அழுகிறாள், ராமாதேவியின் பலம். நிஷா அழுகிறாள் என்பது அந்த கதை என்னென்றால், ஒரு பாடசாலையினுடைய ஒரு மாணவி ஒரு நாடகம் ஒன்றை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். அந்த நாடகம் ஒரு ஆசிரியர் ஊடாகத்தான் அவர் தான் நெறிப்படுத்துகிறார். அந்த நெறிப்படுத்தின ஊடாக ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கின்ற அந்த நாடகத்தை மேடியேற்றுறதுக்கு ஒரு ஒரு நாள் தீர்மானிக்கணும். அந்த நாள் ஒரு அமைச்சர் அந்த இடத்துக்கு வர்ற நாள். அப்போ அமைச்சர் வர்றதுக்கு ஆயத்தமாக வைத்தார். அவர் வந்து தன்னுடைய பேச்செல்லாம் பேசி முடிஞ்சது. அதுக்கு பிற்பாடு அவர் வெளியேறுகிற போது ஆசிரியர் அதுவரையும் கூட்டிக்கொண்டு அவர் வெளியே கூப்பிட்டார். அதுக்கு பிற்பாடு தான் இந்த நாடகம் மேடியேற போகுது. அப்போ அது ஆசிரியருக்கு விருப்பம் இல்லை. ஆனால் இங்கே எல்லா மேக்கப்போடும் இந்த பிள்ளை நிற்கும்.
ஆசிரியர் கோபம் வந்துட்டு அவ என்ன நாடகம் போடல ஆனால் அவள் அழுது கொண்டிருக்கிறாள் என்னடா எதிர்பார்ப்பு அவளுடைய எதிர்பார்ப்பு என்னடா முன்னேற வேணும் இவருடைய எதிர்பார்ப்பு அமைச்சரங்க எனக்கு இல்லையா அப்போ நிசா அழுகிறாள் அப்போ என்ன பிள்ளையினுடைய எதிர்பார்ப்புக்கு முன்னுரிமை கொடுக்குறதா அல்லது அதுதான் அந்த கதனுடைய உண்மையில ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது உங்களுடைய இந்த எழுத்திலே ஆசிரியர் மாணவர்களுக்கான இந்த தொடர்புகள் வந்து அடிக்கடி சுட்டி காட்டப்படுகிறது அல்லது அவர்களுக்கிடையிலான உறவு நிலைகள் அடிக்கடி ஒவ்வொரு விதங்களிலும் புதுப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை அடியொற்றி பல விடயங்கள் உள்வாங்கி இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது அற்புதமான படைப்பு பார்க்கலாம் நாங்கள் உண்மையில் கதைத்துக் கொண்டிருப்பதில் நேரம் போவதே தெரியவில்லை நாங்கள் இந்த இரண்டாவது பகுதியை நாங்கள் இத்தோடு நிறைவு செய்ய காத்திருக்கின்றோம் தொடர்ந்து அடுத்த பகுதியிலே ஏனைய புத்தகங்கள் தொடர்பான சில விடயங்களையும் சுவாரஸ்யமான பதிவுகளோடு நாங்கள் எழுத்தாளர் மகேஷ் அவர்களை இணைத்துக் கொள்ள காத்திருக்கின்றோம் அதுவரையில் இணைந்து கொள்ளலாம் இது உங்களுடைய சங்க பலகையின் சந்திப்பு நிகழ்ச்சி மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் டான் தமிழொலியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்